ஃப்ரெண்ட்ஸ் ஜியோ அண்ட் ஏர்டெல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து பழைய பிளான்லேருந்து இப்போ இருக்கிற பிளானுக்கு வந்து 12% 25% வந்து கட்டண உயர்வு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம இந்தியாவிலே வந்து 110 கோடி பேர் வந்து சிம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 40% பேர் வந்து ஜியோ சிம்மையும் ஏர்டெல் சிம்மை வந்து 33% பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த நியூ ரீசார்ஜ் பிளான்ஸ்லாம் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகப்போங்க, ஜூலை 3 வந்து கொண்டு வரப்போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணோம்னா ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கிறேன், நம்ம வந்து குறைவான கட்டணத்தில் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜூலை 3 அப்புறம் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணோம்னா நியூ பிளானில் தான் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிற முடியும். இப்போ நம்ம வந்து 1 மந்த்துக்கு வந்து 239 ரூபாய்க்கு ரீசார்ஜ் வந்து பண்ணுறோம்னா 1.5 GB நெட்டு ஃபர் டே, அதுக்கப்புறம் வந்து அன்லிமிட்டெட் கால்ஸு. இப்போ இந்த 239 ரூபா பிளானை வந்து 299 ரூபாய்க்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து ஜியோவுக்கான நியூ பிளான்ஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கான பிளான், 2 மந்த்துக்கான பிளான், 3 மந்த்ஸுக்கான பிளான், அதுக்கப்புறம் வந்து 1 இயருக்கான பிளான்ஸ்லாம் வந்து எவ்வளவு கட்டணம் வந்து உயர்வாயிருக்குன்னு வந்து பாருங்கள். இப்போ இந்த 1 இயருக்கான பிளான்ஸ்லாம் வந்து ஒரு 600 ரூபாய்கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு முன்னாடி இருந்த பிளானுக்கும் இப்போ வரப்போகிற பிளானுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஜூலை 3 முன்னாடியே வந்து ரீசார்ஜ் வந்து பண்ண போகிறீங்கன்னா 750 ரூபாய்க்கு ஒரு பிளான் வந்து இருக்குது. இது வந்து 90 நாளைக்கும் 2 GB பர் டே அன்லிமிட்டெட் கால்ஸு. இந்த பிளான் வந்து பெஸ்ட் பிளான், இது வந்து 3 மந்த்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ வந்து ஏர்டெலுக்கான பிளான்ஸ் வந்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 28 டேஸுக்கு 1.5 GB வந்து 249 ரூபாய்க்கு முன்னாடி இருந்தது வந்து இப்போ 299 ரூபாய்க்கு போடுற மாதிரி இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட வந்து ஏர்டெலுக்கு வந்து காசுக்கு வந்து கூட தான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் வந்து சேமாக வந்து கொண்டு வந்துருக்காங்க நியூ பிளானில். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஜியோவுக்கும் ஏர்டெலுக்கான பிளான்ஸ் வந்து கம்பேரிசன் பண்ணி வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா 2498 ரூபாய்க்கு இருந்த 1 இயர் பிளான் வந்து 2999 ரூபாய்க்கு வந்து போயிடுச்சு. அதுவே வந்து நீங்கள் ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் பிளான் வந்து முன்னாடி வந்து 2999 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3600 ரூபா சம்திங் வந்து போயிடுச்சு. அப்போ 1 இயர் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லோட ஜியோ வந்து ஒரு 600 ரூபி எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சில பிளான்ஸ் வந்து ஜியோவில் வந்து குறைவாக கொடுத்துருக்குறாங்க, சில பிளான்ஸ் வந்து ஏர்டெல்லில் இன்க்ரீஸாகவும் வந்து கொடுத்துருக்குறாங்க. 298 ரூபா பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல்லில் 359 ரூபாய்க்கு போயிருக்கு. அதே வந்து ஜியோவில் வந்து 299 ரூபா பிளான் வந்து பார்த்திங்கன்னா 349 ரூபாய்க்கு வந்து போயிருக்கு. ஒரு சில பிளான்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் பிளான்ஸ் வந்து ஜியோவோட வந்து கம்பேர் பண்ணையில் கொஞ்சம் குறைவாகவே வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.